அனைவருக்கும் ஹரே கிருஷ்ணா. இன்றைய வகுப்பை பரம்குரு தேவராலையும் கோபால் ஜீவன் கருணையாலையும் புரோபாதர் கருணையாலையும் தொடங்குகிறேன். பகவத்கீதை உண்மையின் உருவில் அத்தியாயம் 6 பதம் 36. அசம்யத்தாத்மனா யோகோ துஷ்பிரபா இதி மே மதே வஸ்யாத்மனா துயா தாதா சக்யோ வக்தும் உபாயதா. மொழிபெயர்ப்பு. கட்டுப்படாத மனதை கொண்டவனுக்கு தன்னை உணர்தல் கடினமான செயலாகும். ஆனால் மனதை கட்டுப்படுத்தி சரியான வழியில் முயல்பவனுக்கு வெற்றி நிச்சயம். இதுவே என் அபிப்பிராயம். இப்போ வந்துட்டு இந்த ஸ்லோகத்தில் அசன்யத் மனா யோகோ துஷ்பிரயா இதி மேமதி. அசாயாத்மனா அப்படின்னா என்னதுன்னா, யார் ஒருத்தர் மனதை வந்து கட்டுப்பாட்டில் இல்லையோ, யார் ஒருத்தரோட மனதை வந்து கட்டுப்பாட்டில் இல்லையோ, யோகோ துஷ்பிரபா, அவனுக்கு யோக பயிற்சியில் வந்து உண்மையான வெற்றி என்பது சாத்தியமில்லை. எவனும் யார் ஒருத்தனுக்கு அவனோட யார் ஒருத்தனோட மனது வந்துட்டு அவனோட கட்டுப்பாட்டில் இல்லையோ, அவனுக்கு அந்த யோக பயிற்சி வந்துட்டு அவன் வந்து செஞ்சானா, அவனுக்கு வந்துட்டு அது வந்துட்டு எந்தவித வெற்றியை வந்துட்டு அவனுக்கு வந்து கிடைக்காது. துஷ்பிரபா என்றால் அடைவது மிக கடினமானது. அப்போ இந்த ஸ்லோகத்தின் முதல்வர் என்ன சொல்லுதுன்னா, யார் ஒருத்தனுடைய மனது கட்டுப்பாட்டில் இல்லையோ, அவனோட கட்டுப்பாட்டில் இல்லையோ, அவன் வந்துட்டு மேற்கொள்ளப்படுற அந்த யோக பயிற்சி வந்துட்டு வெற்றி அடையாது, ரொம்ப ரொம்ப கடினமானது அப்படின்னு வந்துட்டு கிருஷ்ணர் சொல்கிறாரு. இத்தி மேமதி. இத்தி மேமத்தினா என்னதுன்னா, யார் ஒருத்தன் வந்துட்டு உறுதியோடு இருக்கானோ அவனால் வந்துட்டு எந்த ஒரு வழியிலும் எப்படி இருந்தானோ அவன் வந்துட்டு அந்த எப்படி அந்த யோக பயிற்சி வந்துட்டு நம்ம வந்துட்டு செய்கிறது அப்படின்னு சொல்லி அவன் வந்து கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா வந்துட்டு அவன் வந்து அதில் அந்த தேடுற இதில் வந்துட்டு அவன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு தீவிரமாக இருக்கான். அப்போ இந்த விஷயத்தில் வந்துட்டு யார் யார் வந்துட்டு அவ்வளோ தீவிரமாக இல்லையோ, இந்த யோக பயிற்சி செய்கிறதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப கடினம். யார் யார் வந்துட்டு இந்த யோக பயிற்சி வந்து மேற்கொள்றதுக்கு ரொம்ப தீவிரமாக வந்து அதில் வந்து ஆராய்ஞ்சி தேடி உள்ள வரைக்கும் போடுறாங்களோ, ஆழமாக போகிறாங்களோ, அவங்களுக்கு கொண்டி தான் இந்த விஷயத்தை வந்துட்டு அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு கிருஷ்ண உணர்வில் இந்த கொள்கையை வந்து நம்ம வந்து முயற்சி செய்ய முடியும். ஏன்னா கிருஷ்ண உணர்வு இருக்கிறனால தான் நம்மளுடைய மனது வந்துட்டு கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்போ நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறனால இந்த யோக வழிமுறை வந்துட்டு சாத்தியமானது. அப்போ இந்த கிருஷ்ண உணர்வில் இல்லாதவங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா, இந்த பௌதிக உணர்வில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த யோக பயிற்சி வந்துட்டு அவ்வளோ மிக 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 மிகவும் கடினமானது. அப்போ இந்த கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்க, ஏன் வந்து இந்த இடத்துல கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு மிகவும் வந்துட்டு எளிதாக இருக்குன்னா, அவங்க வந்து யோக பயிற்சி செய்கிறதுக்கு, ஏன்னா அவங்க எப்பயுமே வந்துட்டு கிருஷ்ணரோட வந்துட்டு தொடர்பு வச்சு கொண்டுறாங்க, கிருஷ்ணனுடைய நாமத்தை வந்து ஜபிக்கிறாங்க, கிருஷ்ணனுடைய கதா கேட்குறாங்க, கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறாங்க, கிருஷ்ணர் வந்து சரண் அடைகிறாங்க. அப்போ இந்த மாதிரி வந்துட்டு கிருஷ்ண கான்சியஸ்ல இருக்கும்போது அவங்களோட மனது வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு கிருஷ்ணனுடைய தான் நினைப்பாங்க தவிர மற்ற ட்ராக்ல வந்துட்டு போகாது. அப்போ அது போகாதனால அவங்களோட மனசு வந்துட்டு அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கு. அப்போ அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் அவனால் அந்த யோக பயிற்சியை வந்துட்டு அவங்க சுலபமாக செய்ய முடியும். அப்போ உபாயத்தா. உபாயத்தா என்றால் உங்களால் வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்கான அந்த 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 வழி எப்படின்னா வந்துட்டு ஒரு உபாயம் மாதிரி சாராச்சாரா. அப்போ எப்படி வந்துட்டு அவங்களால வந்துட்டு உங்களால் எப்படி வந்துட்டு மனதை வந்து கட்டுப்படுத்துறது, அதுதான் வந்துட்டு உபாயத்தா. அப்போ எப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி அந்த கிருஷ்ண கான்சியஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு அவங்களால வந்துட்டு சுலபமாக வந்துட்டு அவங்களோட மனதை வந்து கட்டுப்படுத்தி அவங்க வந்து யோக பயிற்சி வந்துட்டு அவங்களால மேற்கொள்ள முடியும். அப்போ இந்த ஸ்லோகத்தை வந்துட்டு இப்போ அர்ஜுனன் வந்துட்டு அதுக்கு மேலே எதுவும் வந்துட்டு அவர் பேசலை. அப்போ அர்ஜுனன் வந்து சொல்கிறாரு,
இது வந்து எனக்கு வந்து சாத்தியமே இல்லை, இது எனக்கே ரொம்ப வந்து கடினமானது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, இது உண்மைதான், இது வந்து மிக மிக கடினமானது தான், ஆனால் நீ வந்துட்டு தீவிரமாக அதில் முயற்சி செஞ்சு அதை வந்துட்டு நீ கண்டுபிடிக்க அந்த ஒரு ஆர்வம் உனக்கு இருந்துச்சுன்னா உன்னால் வந்துட்டு அது வந்து எளிதாக வந்துட்டு அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி வந்துட்டு யாருமே வந்துட்டு பேசலை, ஏன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு அதில் வந்துட்டு அவ்வளோவா தீவிரமாக இல்லை எண்ணத்தில் தான் அந்த யோக வழிமுறையில். அப்போ இந்த வழிமுறை வந்து சரியானதா என்று வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒத்துக்கிறாங்க. ஆனால் தற்சமயத்தில் இருக்கும் இந்த மனிதர்களுக்கு வந்துட்டு இது வந்து சாத்தியம் இல்லை, ஏன்னா இப்போ இருக்கிற மனிதர்கள் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி யோக பயிற்சியில் வந்து ரொம்ப தீவிரமாகவோ அந்த மாதிரி எந்த ஒரு ஆர்வமும் வந்துட்டு இல்லை. அப்போ இப்போ உள்ள இந்த கலியுகத்தில் இருக்கிற இந்த மனிதர்கள் வந்துட்டு இந்த யோக பயிற்சி வந்துட்டு என்பது வந்துட்டு ஒரு கடினமான ஒரு விஷயம். அப்போ இந்த வழிமுறையை வந்துட்டு இந்த யோக பயிற்சி வழிமுறையை வந்துட்டு யாரும் வந்து நிராகரிக்கலை, ஏன்னா வந்து பகவத்கீதையிலே வந்துட்டு இந்த யோக முறையை பற்றி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ 5000 வருடங்களுக்கு முன்பே இந்த பயிற்சி, இந்த யோக பயிற்சியே வந்துட்டு சாத்தியம் இல்லாததான் இருந்துச்சு 5000 வருடங்களுக்கு முன்பு. அப்போ இப்போ நம்மனால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது, 5000 வருடங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறத நம்ம வந்து இப்போ நான் வந்து கற்பனை பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா அது வந்துட்டு 5000 வருடம். அப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளை கற்பனை பண்ணி பார்க்க வந்துட்டு முடியாது எப்படி வந்துட்டு அந்த யோக பயிற்சியை வந்து செஞ்சாங்கன்னு. அப்போ இந்த யோக பயிற்சியை நம்மளால வந்துட்டு செய்ய முடியுமா முடியாதா கேட்டிங்கன்னா முடியாது. அதனால தான் அர்ஜுனனும் சரி கிருஷ்ணரும் சரி இதை பற்றி வந்துட்டு அவங்க இந்த கருத்தை பற்றி அவங்க வந்துட்டு அவ்வளோவா வந்து விவாதிக்கலை, அவ்வளோவா வந்துட்டு அவங்க வந்துட்டு டிஸ்கஷன் வச்சுக்கலை இந்த தலைப்பை பற்றி. இப்போ போக்பட்டில் வந்துட்டு மெட்டீரியலி லுக்ரேட்டிவ் மெட்டீரியலி லுக்ரேட்டிவ்னு வந்து ஒரு வார்த்தை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னா, நான் ஒரு யோக வகுப்பு வச்சுருக்கேன், யோகா வந்து எப்படி வந்து செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வகுப்பு வச்சுருக்கேன். அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு நான் வந்து வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு ஆள் வந்து 10 வள்ளி வாங்குறேன். 10 வள்ளி வாங்கிட்டு நான் வந்துட்டு சரியான முறையில் வந்துட்டு யோக இது 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 பண்ணாமல் எப்படி வந்துட்டு உட்காடுறது, எப்படி வந்துட்டு நிற்கிறது, எப்படி வந்துட்டு நான் காலை வந்துட்டு இப்படிலேருந்து இப்படி போடுறது, இப்படிலாம் ஃபுல்லாக நான் வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். அப்புறம் வந்துட்டு மூக்குலேருந்து எப்படி வந்துட்டு உள்மூச்சு வெளிமூச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஆனால் அவங்களுக்கு யோக பயிற்சியில் எந்த ஒரு வெற்றியும் எந்த ஒரு முன்னேற்றமும் அவங்களுக்கு தெரியல. அப்போ அவங்க அந்த இதுக்கு வந்து வர்றதுக்கு அவங்களோட டைம் வேஸ்ட்டு, அவங்களோட காசு வேஸ்ட்டு. அப்போ இந்த மாதிரி அவங்களோட நேரமும் இதுவும் வந்து வீணாகுது. அப்போ இதில் வந்துட்டு நான் வந்து என்ன செஞ்சிட்டேன்னா அவங்களை வந்து ஏமாற்றிட்டேன். அப்போ இது வந்துட்டு சாத்தியம் இல்லை, ஏன்னா இந்த மாதிரி ஒரு வழியை நான் வந்து செஞ்சு இந்த மாதிரி நான் அவங்களுக்கு வந்துட்டு இந்த இப்படி தான் வந்து யோக பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு வெற்றி அடையலை. அப்போ இது வந்துட்டு இந்த யோக பயிற்சி வந்துட்டு சாத்தியம் இல்லாதது. அப்போ யார் ஒருத்தரை வந்துட்டு அவனுடைய மனதில் உண்மையான யோக பயிற்சி வந்து செய்யணும்னு அந்த ஒரு ஆர்வம் இருக்கோ அப்போ தான் அவன் வந்துட்டு தனிமையான ஒரு இடம்னா முந்திலாம் வந்துட்டு இந்த மாதிரி யோகா பயிற்சிலாம் செய்ய போனாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி காட்டுக்கு அந்த மாதிரி தான் போவாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த மாதிரி யாரும் வந்து காட்டுக்கோ யாரும் அந்த மாதிரி வந்துட்டு போக முடியாது, ஏன்னா அது வந்து சாத்தியம் இல்லை இப்போ உள்ள காலகட்டத்தில். அப்போ அதனால் அவங்க வந்துட்டு தனிமையான இடம்னா கிருஷ்ணரோட கோயிலில் ஃபுல்லாக வந்துட்டு எல்லாமே வந்து பக்தர்களாக வந்துட்டு இருக்கணும். அப்போ அந்த மாதிரி எல்லாமே வந்து கிருஷ்ணனுடைய கதா, கிருஷ்ணருடைய சேவை, கிருஷ்ணனுடைய நாமத்தை ஜபிக்கிறவங்க அந்த மாதிரி வந்துட்டு சுற்றி அந்த ஒரு சிட்டுவேஷன் இருந்தால் அதுவும் வந்துட்டு தனிமைன்னா சொல்லப்படும். அப்போ அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு அவங்களோட மனசில் விஷ்ணுவோடைய அந்த ஃபார்மை வந்துட்டு விஷ்ணு ஃபார்மை வந்துட்டு அவங்களோட மனசில் வந்துட்டு நிலைநிறுத்தி அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த யோக பயிற்சி வந்துட்டு அவங்க வந்து மேற்கொண்டாங்கன்னா அவங்களால வந்துட்டு
அவங்களால வந்துட்டு அந்த அந்த யோக பயிற்சியில் வந்துட்டு வெற்றி அடைய முடியும். எந்த ஒரு சொன்ன மாதிரி அவங்களுடைய மனசில் அவங்க மனசு வந்துட்டு அவங்க கட்டுப்பாட்டில் இல்லைன்னா அவங்களால வந்துட்டு இந்த யோக பயிற்சியை வந்துட்டு அவங்களால வந்துட்டு செய்யவே முடியாது, சாத்தியமே இல்லை. அவங்களுடைய மனது வந்துட்டு இந்த மாதிரி கிருஷ்ணனுடைய நாமத்தை ஜபிச்சுட்டு கிருஷ்ணருடைய கதாவை கேட்டு கிருஷ்ணருக்கு சேவை செஞ்சு நம்ம கிருஷ்ணருக்கு ஃபுல்லாக நம்ம சரணடைஞ்சா ஒட்டி தான் நம்மளால் வந்துட்டு நம்மளுடைய மனதை வந்து கட்டுப்படுத்த முடியும். அப்போ நம்மளுடைய மனதை வந்துட்டு கட்டுப்படுத்த நம்மளுடைய சென்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட்டுப்படுத்தணுன்னா அப்போ தான் நம்ம வந்துட்டு விஷ்ணுவையே நம்ம வந்துட்டு நினைக்க முடியும். நம்ம மனதை வந்துட்டு கட்டுப்படுத்தாமல் நம்ம வந்து விஷ்ணுவை வந்து நினச்சி செஞ்சோன்னா ஒரு 5-10 அந்த மாதிரி தான் நம்ம யோசிப்போம் தவிர அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து வேறு வேறு எண்ணங்கள் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். நம்ம வந்துட்டு இப்போ அப்புறமா என்ன அப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம், அப்புறமா நம்ம வந்து என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து நிறையா வர ஆரம்பிச்சிடும். அப்போ யார் ஒருத்தர் வந்துட்டு மனதை வந்துட்டு அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கானோ எந்த ஒரு பௌதிக ஆசைகளுக்கு வந்துட்டு புலநின்பத்துக்கு வந்து அவன் வந்து ஈடுபடலையோ, உதாரணத்துக்கு என்னதுன்னா இந்த மாதிரி வெளியே வந்துட்டு போகிறது, அப்புறம் வந்துட்டு சினிமாவுக்கு போகிறது, அப்புறம் வந்து பப்புக்கு போகிறது, இந்த மாதிரி எவன் ஒருவன் வந்துட்டு இந்த செல்ஃப் என்ஜாய்மெண்ட்டை வந்துட்டு இந்த புலநின்பத்தை வந்துட்டு எவன் ஒருத்த வந்து கட்டுப்படுத்தி அவனுடைய மனதை கட்டுப்படுத்துகிறானோ அப்போ தான் வந்துட்டு அவனால் முழுமையாக வந்துட்டு விஷ்ணுவோடைய அந்த ரூபத்தை வந்துட்டு அவனால் வந்து மனசில் நிலைநிறுத்தி அதுக்கப்புறமா அந்த யோக பயிற்சியை வந்துட்டு அவனால் வந்து மேற்கொள்ள முடியும். இதுக்கு பேர் தான் வந்துட்டு சமாதி. என்னதுன்னா அவன் வந்துட்டு விஷ்ணுவை வந்துட்டு மனசில் நிலைநிறுத்தி அதுக்கப்புறமா அந்த யோக பயிற்சியை வந்து செய்கிறது தான், அதுக்கு பேர் தான் வந்துட்டு சமாதி என்று அழைக்கப்படுது. அப்போ இந்த ஃபுல் இந்த ஸ்லோகாவுடைய கன்க்ளூஷன் என்னதுன்னா யார் இந்த மனதை வந்து கட்டுப்படுத்தாதவங்க வந்துட்டு யோக பயிற்சியை வந்துட்டு மேற்கொள்ள முடியாது, அது சாத்தியமே இல்லை. அதனால தான் வந்துட்டு கிருஷ்ணர் வந்துட்டு இந்த இடத்த சொல்லியிருப்பார், கட்டுப்படாத மனதே கொண்டவனுக்கு தன்னை உணர்தல் கடினமான செயலாகும். அவனால் வந்துட்டு அவனுடைய மனதை அவனால் கட்டுப்படுத்த முடியலனா அவனால் இதில் வந்துட்டு அவன் வெற்றி காண முடியாது. எவன் ஒருவன் வந்துட்டு அவனுடைய மனதை கட்டுப்படுத்தி சரியான வழியில் அவன் வந்துட்டு சென்று இந்த யோக பயிற்சியில் இருக்கிற என்ன வழியாக இருக்கோ அது எல்லாத்தையும் செஞ்சானா அவனால் ஒண்டி தான் வந்துட்டு இந்த யோக பயிற்சியில் வந்துட்டு வெற்றி காண முடியும். இப்போ பிரபு கேட்ட மாதிரி எப்படி வந்துட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக வந்துட்டு வீட்டில் வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு நம்மளுடைய மனதை வந்து கட்டுப்படுத்துறது, அதுதான் வந்து பிரபுடைய கேள்வி. அப்போ பிரபு சொன்ன மாதிரி நான் இந்த மாதிரி நம்ம அந் ஒரு வீட்டில் ஒரே ஒரு ஆள் தான் வந்துட்டு இந்த மாதிரி கிருஷ்ண கான்சன்ட்ரேட் வந்துட்டு வர ட்ரை பண்ணுவாங்க. அப்போ மித்த 4 வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபுல்லாக மெட்டீரியல் கான்சன்ட்ரேஷனாகவே இருப்பாங்க. அப்போ இதுலேயே எப்படி வந்துட்டு நம்மளுடைய இதுலேயே வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது எப்படின்னா, இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த அவங்ககிட்டேருந்து தொந்தரவுகள் எப்படின்னா வந்துட்டு அப்பிரபு சொன்ன மாதிரி சிலத்தை வந்து டிவி பார்ப்பாங்க, அப்புறம் வந்து ரேடியோ கேட்பாங்க, அப்புறம் பாட்டு கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி வந்துட்டு தவிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா காலையிலே நம்ம வந்துட்டு 4 வந்துட்டு எந்திரிக்கணும். அதுக்கு பேர் தான் வந்துட்டு பிரம்ம முகூர்த்தம். 4 வந்துட்டு ஏஞ்சிட்டு நம்ம வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து கிருஷ்ண கான்சியஸ்னஸுக்கு வந்துட்டு நம்ம ஈடுபடணும். காலையில் 4 ஏஞ்சிட்டு அப்போ தான் வந்துட்டு நம்மளுடைய மைண்ட்லாம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஏன்னா 4 வந்துட்டு ஏஞ்சி யாரும் வந்து வீட்டு வேலை அவ்வளோவா செய்ய மாட்டாங்க. வீட்டில் இருக்கிறவங்க யாருமே வந்து யாருமே வந்துட்டு எஞ்சிருக்கவும் மாட்டாங்க. அப்போ 4 வந்துட்டு ஃபுல்லாக சைலன்ஸாக இருக்கும். பக்கத்து வீட்டால் யாருமே எந்திரிக்க யாருமே வந்து எந்திரிக்கவும் மாட்டாங்க. அப்போ உங்களோட மைண்ட் வந்துட்டு ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நீங்கள் உங்களுடைய ஜபத்தை வந்துட்டு அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் பீஸ்ஃபுல்லாக பண்ணலாம். அந்த நேரத்தில் உட்காந்து நீங்கள் ஹரி கதா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக கேட்கலாம். அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் பிரபுபாதருடைய புத்தகமோ இல்லை பகவத்கீதையோ இது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் அந்த நேரத்துலேயே தான் வந்துட்டு நீங்கள் உட்காந்து படிக்கலாம். அப்போ எப்படின்னா 4-7 வரைக்கும். அப்போ இந்த டைமுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஜபத்தை பண்ணலாம், அதுக்கப்புறமா ஹரி கதா கேட்கலாம், அப்புறம் நீங்கள் பிரபுபாதருடைய புத்தகங்கள் வந்து படிக்கலாம். அதுக்கப்புறமா 4-7 இருக்கும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வேலைக்கெல்லாம் போவீங்க.
அப்போ நீங்கள் வந்துட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி வீட்டுக்கு வந்தோடனே ராத்திரி வந்துட்டு அப்போ நீங்கள் காலையிலே செஞ்சு முடிக்க முடியாத ஜபம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அப்போ நீங்கள் ராத்திரி உட்காந்து பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் வந்து செய்ய முடியும் உங்களால். ஏன்னா அப்பயும் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இது பண்ணிப்பான். ஆனால் அப்பயும் உங்களுக்கு வந்து மைண்ட் வந்துட்டு போகும். ஏன்னா வந்து ராத்திரி ஆச்சு, உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப தூக்கமாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் வந்துட்டு உங்களோட மனசு வந்துட்டு ஒரு நிலையாக இருக்காது. அப்போ அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்துட்டு பகவானுடைய ஃபோட்டோவை வந்துட்டு நீங்கள் வந்து கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு கிருஷ்ணர் அந்த அந்த கிருஷ்ணனுடைய ஃபோட்டோவை நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் வந்து செய்யணும். அப்போ நீங்கள் சொல்கிறது வந்துட்டு உங்கள் வாயால் சொல்லி காதால் கேட்கணும். நீங்கள் மெதுவாக சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கும் வந்துட்டு தூக்கம் வந்துடும். அப்போ உங்களால் வந்துட்டு அந்த அந்த ஜபத்தை வந்துட்டு நீங்கள் ஒழுங்காக வந்து முடிக்க முடியாது. அப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட வாயால் சொல்லி காதால் கேட்டு நீங்கள் கிருஷ்ணனுடைய அந்த படத்தை பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து செய்யணும். அப்போ வந்துட்டு உங்களோட அந்த மனசு வந்துட்டு எங்கேயும் வந்து போகாது, அந்த இதுலேயே தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்துட்டு தூக்கம் வந்துச்சுன்னா, அப்படியே தூக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு நடக்கலாம். அப்போ வந்துட்டு ஆனால் நடக்கும் போது கூட நீங்கள் வந்து கிருஷ்ணனுடைய ஃபோட்டோ வந்து கையில் வச்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட அந்த மனசு வந்துட்டு கட்டுப்பாட்டில் இருக்கும், கட்டுப்பாட்டில் இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த அந்த ஃபோட்டோ பார்க்க வேற எங்கேயாவது பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட மனசு வந்துட்டு வேறு ட்ராக் போயிடும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, எப்பயுமே நீங்கள் வந்துட்டு ஜபம் பண்ணும்போது கையில் வந்துட்டு பகவானுடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஜபம் வந்துட்டு வேகமாக இருக்கணும். எப்பயுமே வாயால் சொல்லி காதால் கேட்கணும். அப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தால் நம்மளுடைய எல்லா கிறிஸ்டல் கான்சன்ட்ரேஷன் இதுவும் வந்துட்டு எந்த ஒரு கலங்கமும் இல்லாமல் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து செய்ய முடியும் இதை.